திருத்தணி அருகே பெண் வேடம் அணிந்து மர்மநபர் ஒருவர் பூச்சி மருந்து வியாபாரி வீட்டிற்குள் புகுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், அந்த பெண் வேடம் அணிந்த மர்மநபர் குறித்த விவரங்கள் ஏதேனும் வெளியாகியிருக்கா? விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கோகுல் கார்டன் என்ற பகுதியில் வந்து வேல்முருகன் என்ற பூச்சி மருந்து வியாபாரி, இவர் வந்து விவசாய நிலங்களுக்கான பூச்சி மருந்து வியாபாரம் வந்து செய்து வருகிறார். இவரது கடை வந்து திருத்தணிய நகரப்பகுதியில் பைபாஸ் பகுதியில் வந்து நடத்தி வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் இந்த பகுதியில் வந்து கடை நடத்தி வருகிறார். இவரது வீடு வந்து அந்த கோகுல் கார்டன் பகுதியில் இருக்கிறது. அந்த வீட்டில் வந்து இவரும் இவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் மட்டுமே வசித்து வருகிறார்கள். நேற்று சம்பவ பகுதியில் நடந்த நேரம் வந்து இவர் வந்து எப்போதும் போல இவரது கடைக்கு வந்து வந்துள்ளார். இவர் வந்து வியாபாரத்திற்காக வந்துள்ளார். அந்த வீட்டில் வந்து தனியாக இவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் மட்டுமே இருந்துள்ளனர். இதனை பார்த்த மர்ம நபர்கள் வந்து அந்த வீட்டுக்குள் வந்து பெண் வேடம் அணிந்து மர்ம நபர் ஒருவர் வந்து உள்ளே வந்துள்ளார். இவர் வருகிறார் என்பதை வந்து அருகில் எதிரில் உள்ள வீட்டுக்காரர், அந்த வீட்டுக்கு இவர் வேல்முருகன் வீட்டுக்கு எதிரில் உள்ள பாபு என்ற எதிர் வீட்டுக்காரர் வந்து வேல்முருகனுக்கு உடனடியாக செல்போனில் தகவல் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வேல்முருகன் வந்து இவர் வருவதற்குள் அந்த வீட்டுக்குள் இறங்கிய மர்ம நபர் வந்து தப்பி ஓடியுள்ளார். எதற்காக மர்ம நபர் இவரது வீட்டுக்குள் வந்தார், எதற்கு பெண் வேடம் அணிந்து வந்தார் என்ற குழப்பங்கள் வந்து நீடித்த நிலையில் அந்த அக்கம்பக்கத்தினர் வந்து இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. வந்த நபர் திருட்டு நோக்கத்துடன் வந்திருக்கலாம், அல்லது வேற எதனா ஒரு கெட்ட நோக்கத்துடன் வந்திருக்கலாம். இது குறித்து நீங்கள் திருத்தணி காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடுங்கள் என்று அக்கம்பக்கத்தினர் கூறிய நிலையில் அதனை வந்து வேல்முருகன் ஏற்று சிசிடிவி அவரது வீட்டில் வைத்திருந்த சிசிடிவி காட்சிகள் வந்து பதிவான அந்த காட்சிகளை கொண்டு திருத்தணி காவல் நிலையத்தில் வந்து குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் வந்து இவர் வந்து புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேல்முருகன் புகார் அளித்துள்ளார். திருத்தணி இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் வீடு திருட்டுகள், கோயில் பூட்டுகள் உடைத்து கொள்ளை போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இரவு நேரங்களில் மற்றும் பகல் வேளைகளில் வந்து போலீசார் வந்து இந்த பகுதியில் வந்து ரோந்து பணிகளில் ஈடுபடுவதே இல்லை என்று பொதுமக்கள் வந்து குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பகல் மற்றும் இரவு நேரங்களில் வந்து போலீசார் வந்து ரோந்து பணியில் ஈடுபடுவதற்காக வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவுறுத்த வேண்டும். மேலும் வந்து திருத்தணி காவல் நிலையத்திற்கு வந்து திருத்தணி குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு குற்றப்பிரிவு ஆய்வாளர் இல்லை என்று கூறப்படுகிறது. ஆகையால் தான் வந்து பல வழக்குகள் வந்து குற்ற வழக்குகள் வந்து தேக்க நிலையில் உள்ளது. மேலும் இதுபோல் சம்பவங்கள் தொடர்ந்து திருத்தணி பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த வீட்டில் சிசிடிவி காட்சிகள் இருந்ததனால் மட்டுமே தான் இப்போது வந்து இந்த சம்பவம் வந்து வெளியே வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அர்னேஷ், தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார்.